மருத்துவர்களின் கவனக்குறைவால் மரணமடைந்த கால்பந்து வீராங்கனை பிரியாவின் இல்லத்திற்கு நேரில் சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் பிரியாவின் அண்ணனுக்கு அரசு பணிக்கான ஆணை ஆகியவற்றை வழங்கினார். சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த பிரியா ராணிமேரி கல்லூரியில் 1வது ஆண்டு உடற்கல்வி இளங்கலை பட்டம் படித்து வந்தார். இவருக்கு மூட்டுஜவ்வு பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு மருத்துவர்களின் அலட்சியத்தால் கடந்த செவ்வாய்க்கிழமை அநியாயமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக 2 மருத்துவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று பிரியாவின் வீட்டுக்கு நேரில் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெற்றோருக்கும் குடும்பத்தாருக்கும் ஆறுதல் தெரிவித்து உதவித்தொகையாக ரூபாய் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் அவரது அண்ணனுக்கு தேசிய நலவாழ்வு குழுமத்தில் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் பணிக்கான ஆணையையும் வழங்கினார். பிரியா குடும்பத்தினர் எப்போது வேண்டுமானாலும் தன்னை தொடர்பு கொள்ளலாம் எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இது மட்டுமல்லாமல் பிரியா குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் குடியிருப்பிற்கான ஆணையையும் முதலமைச்சர் வழங்கியுள்ளார்.